ஹாய் ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நியூஸ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, OV28 எல்லா அப்டேட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா ஸோ கைஸ், நீங்கள் என்ன நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேப் சேஞ்சஸ் தான். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெர்முடா ரீமாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போறாங்க. அது என்ன பிளேஸ் என்ன பிளேஸை தூக்கிட்டு எந்த இடத்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப் டவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த பார்த்திங்கன்னா தூக்கிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் அப்படிங்கிற ஒரு ரேசிங் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரேசிங் ஸ்டேடியம் அப்படியே பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மெக்லரன் ரேசிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொலாபரேஷன் வருது பார்த்திங்களா, அதுக்காகவே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெக்லரன் ரேசிங் கோட்டு அதாவது பார்த்திங்கன்னா சர்க்கியூட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனை தூக்கிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிட்டாங்க. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ரேசிங் கோட் மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டேடியம்ஸில் நம்ம உட்காந்து பார்க்குற அந்த ஆடியன்ஸுக்கான தனியாக இதாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் ட்ராக் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கார்லாம் போய்கிட்டு இருக்கும்ல, அந்த ரேஸ் ட்ராக் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த கிரெயின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா மேப்பில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அந்த மெக்லரன் ரேசிங்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டாச்சு. கார் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்லரன் ரேசிங்கில் பார்த்திங்கன்னா வருது. மேலே ஐ பட்டன்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா தரேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே இருக்கும். கார் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி காசும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்மகிட்டேருந்து பிடுங்க தான் போகிறாங்க. அந்த கார் ஸ்கின்னை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோணும். அந்த அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் 1500 டைமண்ட் போட்டு நம்ம காசையும் பார்த்திங்கன்னா கறி பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் அந்த டிபி கேரக்டர் பற்றியும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட்டை பற்றியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொன்னோம்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். யாரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த டிபி கேரக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெட்டோட எபிலிட்டி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உண்மையிலே நல்லா தான் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி நம்மளுக்கு வந்து விட்டுருக்காங்க. நல்ல கேரக்டர், நல்ல பெட்டு. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா ஃபன்னியான ஒரு அப்டேட். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கட்டணா பரங்கு அந்த மாதிரிலாம் கையில் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செருப்பை வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுத்து வச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்லலாம். உண்மையிலே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருந்தேன். நியூ வெப்பன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஆனால் நியூ வெப்பன்லாம் கிடையாது, நம்ம இந்த எஃப்எஃப் நைஃப்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேமில் ஒன்று இருக்கும், அதை கொண்டு எரிஞ்செரிஞ்சு விளையாடுவோம்ல, அதை தான் இப்படி வந்து மாற்ற போகிறாங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்குது. அந்த நைஃபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 3 சொருவிக்கிட்டு இருக்கும். இது எப்படி நிற்க போகுதுன்னு சத்தியமாக தெரியல. இதை கொண்டு அடிக்கும் போதே அந்த ஒரு காட்சியெல்லாம் பார்த்தா உண்மையிலே பார்த்திங்கன்னா காமெடியாக தான் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க, ஓகேங்களா? எனக்கு வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா காமெடியாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரேம்பேஜ் அப்படின்னு சொல்லி 2 அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3rd அப்டேட், ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக அந்த அப்டேட்டில் நம்மளுக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் அந்த இமேஜ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேர் கூட இப்படி தான் வைப்பாங்க, ரேம்பேஜ் டான் அப்படின்னு பார்த்திங்கன்னா வைப்பாங்க. 2 அப்டேட் விட்டு நம்மகிட்ட பிடுங்காத காசுலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் நம்மளுக்கு எடுக்க போகிறாங்க. ஏன்னா போன அப்டேட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீ ரிவார்ட்ஸாக தான் இருந்தது போன ரேம்பேஜ் அப்டேட்டில். ஆனால் இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் பண்ணலே அந்த கையில் இருக்க கன் ஸ்கின் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக அதனது துட்டை வந்து பார்த்திங்கன்னா பிடுங்க தான் போகிறாங்க. ட்ரெஸ் பண்ணல் பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரியே இல்லை. அவன் கையில் வச்சிருக்க கன்று தான் பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு M10 அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். உங்களுக்கு என்ன கன்று தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு போயிருங்க, ஓகேங்களா? ஸோ கைஸ், அது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ரேம்பேஜ் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின் கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான பின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்மோக் கிரனேட் ஸ்கின், அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோவல் ஸ்கின், இன்னும் கன் ஸ்கின் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மோக் கிரனேட் பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த நம்ம வந்து கன்னெலாம் பார்ப்போம்ல, அந்த வெப்பன் அந்த ஆர்மரியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யோசித்தேன், பார்த்தா அதுக்கு வந்து ஒரு ஸ்கின் விட்டு வச்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மோக் கிரனேட் நீங்கள் தூக்கி பார்த்திங்கன்னா சும்மா வெள்ளை கலரில் போக வரும். இதே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது இருக்கிற அந்த ரெட் கலர் இதை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஸ்மோக் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐடியா, ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கின் வந்து விடுவாங்க. அதே அப்படி ஸ்மோக்கர் நேடே பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே வந்தால் யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி வைப்பாங்க. இல்லைனா வேறு எந்த மாதிரி வேணாலும் விட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து பிடுங்குவாங்க. அது கூட பார்த்திங்கன்னா க்ளோவால் ஸ்கின்னையும் பார்த்துக்கோங்க. அந்த கன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா
இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன் ஸ்கின் கிடைக்கல. ஏன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா அப்டேட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஃபுல் கன் ஸ்கின் கிடச்ச உடனே அதையும் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் டிஷர்ட்டு, இதுக்கு முன்னாடி இருக்க ஃபுட்பால் டிஷர்ட்டோட இந்த ஃபுட்பால் டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ரெண்டையும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதில் அந்த சாக்ஸ்லாம் கொடுத்து அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில, ஜஸ்ட்டு அந்த டவுசர் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சாக்ஸையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. இதையும் பார்த்திங்கன்னா ஜெர்சி ராயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டைம் அதனது ஒரு டைம் ஸ்பின் பண்ணதுக்கு நம்மளுக்கு 25 டைமண்ட் அந்த மாதிரி வந்து விட்டு நம்மளுக்கிட்ட காசையும் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்குவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் உள்ள அந்த ரெட் அண்ட் பிளாக் டிஷர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டு அந்த பண்டலோட பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னது வெண்டிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புல்லட்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அப்டேட்டு, ஒரு சூப்பரான அப்டேட் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிருக்கேன் ஏன் நம்மளுக்கு புல்லட்ஸ்லாம் கொண்டு வரல அந்த வெண்டிங் மிஷினில், க்ளோவால் கொடுத்துருப்பாங்க, ரிவைவல் கார்டு கொடுத்துருப்பாங்க, ஏன் நம்மளுக்கு வெண்டிங் மிஷினில் புல்லட்ஸ்லாம் கொண்டு வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஒரு டோக்கன் கொடுத்தா 60 ARM புல்லெட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டோக்கன் கொடுத்தா 30 ஷாட்கன் புல்லெட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டோக்கன் கொடுத்தோம்னா 80 SMG புல்லெட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெண்டிங் மிஷினில் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு உண்மையாலே ஒரு நல்ல அப்டேட்டு. இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காத்துட்ருக்கேன். அந்த ரிவைவல் அதனால் ரிவைவல் ஸ்பாட்டு மட்டும் பார்த்திங்கன்னா தூக்கி விட்ருங்கப்பா. எப்படி ஆடி ரேங்க் மேட்ச் விளையாடுறதுக்கே பார்த்திங்கன்னா போர் அடிச்சு போயிட்டு நம்ம இப்போ ஒருத்தரை அடிச்சு விட்டோம்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க ரிவைவ் பண்ணி. அதை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும். அதை பார்த்திங்கன்னா தகவல் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து வரல ஓகேங்களா. ஸோ கைஸ் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ. என்ன ஒரு வீடியோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒரு தனி வீடியோவாக அதுக்கு போட்டு அந்த வீடியோக்கு வீசே போகலன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய இது தெரிஞ்சிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா பிரித்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போடலாம். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் உங்கள் கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி ஓடுற BNL கேம் பிளேக்கு பதிலாக உங்கள் சேனலில் உள்ள கேம் பிளே வந்து ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.